அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஒரு அறிவிப்பும் மற்றும் என்னுடைய சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது, இது வரைக்கும் பல்வேறு காணொலிகள் பதிவிட்டிருக்கோம், 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டிருக்கு. உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப கொடுத்து என்னை ஊக்கப்படுத்துறீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி. என்ன அறிவிப்புனா, நாளைக்கு அதாவது 6/6/2021 ஜூன் மாதம் 6/6/2021 மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜூம் மூலமாக ஆன்லைனில் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு திட்டமிட்டிருக்கோம். அதுக்கான மீட்டிங் ஐடி தான் இது, பாஸ்கோடு கீழே இருக்குது. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு பிபிடி ஒரு 70-80 ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்மந்தமாக 60-70 ஸ்லைடுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கான அறிவிப்பு பதிவு தான் இது. நாளைக்கு ஃபுல்லாக ஜூமில் இந்த பிபிடியை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டைம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை, ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட கேள்வி பதிலையும், அதை தவிர்த்து மீதமும் டைம் இருந்தால், நேரம் இருந்தால் மற்ற கேள்விகளுக்கான பதிலும் வழங்க திட்டமிட்டு இருக்கிறோம். சிறப்பு விருந்தர்கள் 2 பேரை அழைத்திருக்கிறேன். அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பதிவுகளை மற்றவங்களுக்கு தகவல் உரிமை சட்டம் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஒரு நேரில் வகுப்பு நடத்தினா அந்த பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதே பிபிடி தான் ஆன்லைனில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த நாளைக்குள்ள வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ என்னுடைய சேனல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்க்குறேன். இது இப்படி முடிக்க விரும்பல. ஏன் நீங்கள் இந்த பதிவு கலந்துக்கணும்னு சொல்லி யோசிக்கலாம். என்னுடைய சேனல் அவ்வளோ காணொலிகள் பதிவிட்டுருக்கோம். இருந்த போதிலும் இந்த பிபிடி வழியாக உங்களுக்கு அந்த ட்ரக் அந்த சட்ட நுணுக்க பிரிவுகளை தெளிவாக நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய காணொலிகள் ஆர்டி குறித்து நம்ம சேனலில் இருந்தாலும் அந்த வகுப்பு நாளைக்கு பிரச்சனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் பற்றி நான் விரிவாக விளக்க விரும்புகிறேன். என்னுடைய சேனல் கூகுளில் போய் யூடியூப்பில் போயிட்டு சிஎம்சிஎல் ஜான்சன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் மட்டும்தான் வரும். என்னுடைய சேனலில் நீங்கள் என்னுடைய பெயரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜில் நல்ல லேட்டஸ்ட்டாக போட்டதும் நிறைய பேர் அச்சீவ் பண்ண வீடியோக்களும் டைரெக்டாக வரும். அபோட்டில் போனீங்கன்னா என்னுடைய நோக்கம் இதில் கொடுத்துருக்கேன். இந்த சேனல் தொடங்கின நோக்கம் சிஎம்சிஎல் மற்றும் கிராம சபை மற்றும் ஆர்டிஐ விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என் நோக்கம். தற்பொழுது அரசு சார்ந்த இணையதளங்கள் எப்படி பயன்படுத்துவது என்பதையும் பகிர்ந்து வருகிறேன். இதுதான் என்னுடைய நோக்கம். இதில் என்னுடைய ட்விட்டர் லிங்க், டெலகிராம் லிங்கு, ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வந்து மேலே ஹோம் பேஜ்லேயும் மேலே அதுக்கான ஐக்கான் இருக்குது, ட்விட்டர், டெலகிராம், ஃபேஸ்புக், அதை கிளிக் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போயிடும். ஆகஸ்ட் 22, 2014 அந்த சேனல் தொடங்கப்பட்டது. 280 காணொலிகளோடு தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகளை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். வேறு எந்த சேனலும் இது வரைக்கும் தொடங்கவும் இல்லை, தொடங்குறதா தற்போது பிளானும் இல்லை. தொடங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்பில் போனீங்கன்னா அவ்வப்போது போடக்கூடிய வீடியோ காணொலிக்கான அந்த லிங்க் எல்லாமே இந்த கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். எது முக்கியமான தகவல்னாலும் அதில் அப்டேட் பண்ணிவிட்டு வரேன். என்னுடைய சேனலில் இது வரைக்கும் பதிவிட்ட எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாகவே லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுவுமே அப்படி தனி வீடியோவாக வைக்கல, அதனுடைய ரிலேட்டட் வீடியோ கூட லிங்க் பண்ணி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதலமைச்சர் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், அதனுடைய விளக்கம், அந்த திட்டங்களுடைய தனித்தனி விளக்கங்கள், அப்படி 9 காணொலிகள் இருக்குது. குடும்ப அட்டைன்னு எடுத்துக்கிட்டால் அது சம்மந்தமாக 9 காணொலிகள். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 90 காணொலிகள். கிராம சபைக்கு முன்னாடி கலந்து கொள்றதுக்கு முன்னாடி ஆலோசனைகள்னு சொல்லி ஒரு 7 காணொலிகள். COVID-19 காலகட்டத்தில் இப்போ அரசு கொடுத்த நலத்திட்டங்கள் அது குறித்து 51 காணொலிகள். உள்ளாட்சி எலெக்ஷன் குறித்து 2 காணொலிகள். கிராம வளர்ச்சி திட்டம் GPDP VPDPன்னு சொல்லுவாங்க, அது குறித்து 10 காணொலிகள். ஆர்டிஐ குறித்து 25 காணொலிகள் உள்ளது. கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டிஐ கிளிக் பண்ணுறேன், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா வீடியோக்களும் ரைட் சைடில் வந்துடும். ரைட் சைடில் போனீங்கன்னா அது ரிலேட்டடாக கூடிய எல்லா காணொலிகளும் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய சேனலில் இதுவரைக்கும் நான் பதிவிட்ட எல்லா காணொலிகளையும் உங்களுக்கு என்னென்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறேன். என்னுடைய வீடியோஸில் போயிட்டேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 250 காணொலிகள் இருக்குது.
கீழேருந்து நான் மேலே வரலான் இருக்கிறேன். வேகமாக ஷார்ட்டாக கொடுத்துருவேன். இப்போ உள்ள வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே தம்ப்நெயில் இருக்கும், முன்னாடி உள்ள வீடியோவில் தம்ப்நெயில் இருக்காது. ஸோ முன்னாடி அதிகமாக பதிவிட்ட கனவுகள் அதிகமாக கிராம சபை சம்மந்தப்பட்ட கனவுகள் தான். பழைய கனவுகளையும் அதிக யூஸ் போன வீடியோக்கள் இருக்குது. முத முதல்ல நான் பதிவிட்ட காணொலி வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவு எப்படி ஐடி ஆன்லைனில் க்ரியேட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற காணொலி பதிவிட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் இந்த சேனல் நேமுக்கும் ஒரு காரணமும் கூட. சிஎம் செல் சொல்லி நல்ல விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அது சம்மந்தப்பட்ட காணொலிகள் நிறைய அதுக்கான அவேர்னஸ் எடுத்து அதுக்கான பெட்டிஷன் நிறைய டைப் பண்ணி கொடுத்து அதில் அவேர்னஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினேன். அந்த நேமில் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த சேனல் நேமும் அதே இதில் இன்னும் தொடர்ந்து கொண்டு வருது. வில்லேஜ் பஞ்சாயத்து அக்கௌண்ட்ஸ் உங்கள் கிராமத்தின் எல்லாத்துமே ஆன்லைனில் பார்க்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதுவும் 27,000 பேருக்கு நிறைய பேர் போயிட்டுருந்து. ஆரம்ப காலகட்டத்தில் சிஎம்சல் அது தொடர்ந்து அடுத்தது கிராம சபை விழிப்புணர்வுக்குள்ளே கொண்டு வந்தோம். விழிப்புணர்வு கொடுக்கணும், கவர்மெண்ட் சார்பாக என்ன வீடியோக்கள் வெளியிடுறாங்க, எங்கள் கிராமத்துக்கு எப்படி கிராம சபை பயன்படுத்தணும், எப்படி ஆய்வு கள ஆய்வு பண்ணோம், இந்த வீடியோலாம் ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். 145 வயசு தான் பேருந்து அந்த டைமில். ஆனால் எங்கள் கிராமத்துக்கு எங்கள் கிராமத்தை நான் டெவலப் பண்ணேன்னா என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பிபிடி எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதை ப்ரிப்பேர் பண்ணி முடிந்த உடனே கிராம சபை நடைபெற்ற காணொலி 2 கிராம சபை அப்போ நடந்து அப்போ மக்களுடைய பார்ட்டிசிபேட்டும் கம்மி, எனக்கும் தெரிந்த விவரங்கள் கம்மி. அந்த டயத்தில் கலந்து கொண்ட காணொலி லைவாக அப்போ என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே அப்லோட் பண்ணியிருப்போம். பட்டா வாங்கும்போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அது முறையாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்து ஒரு கிராம நிர்வாக அலுவலரும் சஸ்பெண்ட் ஆனாங்க. அதாவது ஃபைட் பண்ணி கடைசியில் அவங்கள டிஸ்மிஸ் வரைக்கும் போச்சுது. கிராம சபையில் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். கிராம சபையில் ஒரு தலைவர் மாதிரி தலைவர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். உங்கள் கிராமத்தினுடைய நீர் ஆதாரங்கள், உங்கள் கிராமத்துக்கு என்னென்ன நீர் ஆதாரங்கள் இருக்குங்கிற காணொலி வெளியிட்டிருக்கோம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்ஜிஎன்ஜிஸ் குறித்து காணொலி வெளியிட்டிருக்கோம். நீர் ஆதாரத்துக்கு செகண்ட் அப்டேட்டாக 100 கொஞ்சம் டீட்டெயில் அப்டேட் பண்ணாங்க, அதை வெளியிட்டிருக்கோம். சிறப்பு கிராம சபை நடைபெற்றது எங்கள் பகுதியில், அதை வெளியிட்டிருக்கோம். எம்ஜிஎன்ஜிஎஸ் வேலை வாய்ப்பு திட்டத்தை குறித்த பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தோம். அது நல்ல ரீச் ஆச்சு, 20,000 பேருக்கு போயிருக்கு. என்னுடைய கிராம சபைக்கு ஒரு அடித்தளமான ஒரு முக்கியமான அநேக பேரை தொட்ட காணொலினா இந்த காணொலியும் அடுத்த காணொலியும் சொல்லலாம். இது வந்து யூடியூப்பில் அதிக பேரையும் இந்த காணொலி ஃபேஸ்புக்கில் அதிக பேரையும் நல்ல விழிப்புணர்வாக ரீச் ஆச்சு. கிராம சபைக்கு முன்னாடி என்னென்ன அவங்களும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி என்னுடைய கிராமத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அவ்வளோ தெளிவாகலாம் பண்ணலை, உட்காந்து சும்மா ஒரு கட்டில் உட்காந்துக்கிட்டே மொபைல் எப்படி கூட பிடிக்கணும் தெரியாத அளவுக்கு பிடிச்சி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியது. ஆனால் அது 29,000 பேர் ஒரிஜினாலிட்டியாக பண்ணதுனால நிறைய பேர் ரீச் ஆகிருக்கு. அது பயனுள்ளதாகவும் இன்னும் இருந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் நீங்கள் முத முதல்ல உங்கள் கிராமத்துக்கு வரீங்கன்னா இந்த கனவுலையை பார்த்து பயன் அடைந்துக்கலாம். பஸ்ஸில் ஏறி வேலை பார்க்க போகும்போது பஸ்ஸில் ஏறி அந்த மக்களுக்கு கிராம சார்ந்த பஸ் அது எனக்கு தெரியும். ஸோ அந்த மக்கள் பயனடைன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுத்தேன். கிராம சபை கூட்டத்திற்கு முன் ஆலோசனை சொல்லி ஒரு காணொலி அந்த கூட்டத்துக்கு முந்தின நாள் காலையில் அந்த காலையில் வெளியிட்டேன். ஃப்ளாஷ் நியூஸ் அதாவது ஒரு சில கிராமங்கள்லாம் கிராமசம் கூட ரத்தாச்சு, அதனுடைய அனுபவம் எப்படி ரத்து பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிற காணொலி வெளியிட்டேன். எங்கள் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடந்தது அப்படியே கேமரா வச்சு வீடியோ ஃபுல் ஷூட் பண்ணி Part 1, Part 2, Part 3 கட் பண்ணி வெளியிட்டிருக்கோம். பிபிடிபி முத முதல்ல என்னுடைய கிராமத்துக்காக கிராம வளர்ச்சி திட்டம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துறது என்ன பண்ணணுங்கிற காணொலி வெளியிட்டிருந்து. அக்டோபர் 2 நடைபெற்ற கிராம சபை கூட்டம். அப்புறம் பிரதம மந்திரிக்கு அதாவது நம்முடைய பிரதம அமைச்சருக்கு ஒன்றிய அரசுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிற காணொலி வெளியிட்டிருந்தோம். மாவட்ட ஆட்சியருக்கு எப்படி ஆன்லைனில் புகார் பண்ணலாம்னு சொல்லி வெளியிட்டிருந்தோம். அது 47,000 பேரை தொட்டு போயிட்டு இருக்குது. ஜிபிடிபி விபிடி கொடுத்து அரசு சார்பில் கொடுத்த ஒரு காணொலி அதுவும் நல்ல ரீச் ஆச்சு. கிராம சபை நோக்கம் என்ன, அதன் பயன் என்ன, கிராம சபை குறித்த 10 முக்கியமான கேள்விகளுக்கு பதில்கள் கொண்ட விவாத காணொலி இது வந்து 2,000 பேருக்கு போயிருக்கு. என்னுடைய ஒரு ஆண்டு அனுபவத்தை புத்தாண்டு என்று ஒரு காணொலியாக வெளியிட்டேன். கிராம சபை குறித்து ஹிலர் பாஸ்கர் அவங்க வெளியிட்ட காணொலி. கிராம சபையாக மனுநீதி நாளா, அதாவது கிராமங்களில் வந்து மனு கொடுங்கன்னு சொல்லுவாங்க, மனு கொடுக்கணுமா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலை கொண்டு அந்த காணொலி. கிராம சபைக்கு அஜெண்டா அது குறித்த ஒரு தெளிவான விளக்கம்.
கிராம சபை தீர்மானம் என்றால் என்ன, அதை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் மேலே இருக்குது. என்னுடைய கிராம சபை அனுபவம் January 26 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, கிராம சபை தீர்மானங்களை எப்படி வாங்கலாம், அது குறித்த ஒரு காணொலி. ஊராட்சி பகுதிகளில் மின்சார பில் தொகை குறைக்க லைட்லாம் ஆட்டோமேட்டிக்காக எரியறதுக்கு லைவாக ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளை வாங்கி ஆட்டோமேட்டிக் லைட் எரியறதுக்காக ரெடி பண்ண காணொலி. பிரைம் மினிஸ்டருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒன்றிய அரசுக்கு பண்ண கம்ப்ளைண்ட்லாம் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுற ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அது குறித்த காணொலி. அடுத்ததாக கிராம சபை நடைபெற்ற ஒரு காணொலி, ஷார்ட்டாக எடிட் பண்ணி டீசர் எனக்கா டீசர்னால் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணல, இது டைம் ரொம்ப எடுத்துட்டு எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் தெரியல. கிராம சபை நீர் ஆதாரம் வெப்சைட் 3, அதாவது 3 பாட்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட்டாக வந்த வெப்சைட்டை குறித்த காணொலி. கிராம சபை எங்கள் ஊரில் நடைபெற்ற ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பேசின காணொலிகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க, அவங்க தனித்தனியாக காணொலி எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம். மக்கள் விழிப்புணர்வு மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று பதிவு பண்ணி அதை உறுப்பினர்களை சேர்க்கிறக்காக ஒரு காணொலி வெளியிட்டிருந்து நிறைய நபர்கள் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று பல்வேறு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக கிராம சபை கூட்டம், அடுத்தது தேர்தல் டைம் வந்துச்சு, தேர்தலுக்காக ரத்து பண்ணாங்க. ஆர்டிஐ குறித்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வாலில் அந்த சார்ட்டில் டீட்டெயில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி காணொலி வெளியிட்டிருந்தேன். அது 13,000 நபரை சென்றடைந்துள்ளது. ஜமா பந்தி இப்போ வர்ற மாதம் 2-3 days ஸ்டார்ட் ஆகும் ஆன்லைன்லேயே, ஏன்னா இப்போ COVID-19 காரங்கனால ஆன்லைன்லேயே நடத்துவாங்க. ஜமா பந்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன், அது 6,000 பேரை தொட்டுள்ளது. கிராம சபை பற்றிய 30 அடிப்படை கேள்வியும் பதிலும், அது 11,000 பேருக்கு போயிருக்குது. கிராம சபை தீர்மானம் மூலமாக நடைபெற்ற என்னுடைய கிராமத்தின் சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற ஒரு 3 வேலைகள், முக்கியமான 3 வேலைகளை ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தேன் லைவா. சிறப்பு கிராம சபை அஜெண்டா, அப்புறம் என்னுடைய சேனலோட அனுபவம், கவர்மெண்ட் சைட்லேருந்து கடித எண் வரும், அந்த கடித எண்ணுக்கான விளக்கம் 2,000 பேருக்கு போயிருக்கு. அடுத்த கட்டமாக ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம், அதை குறித்து நடக்க போதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு காணொலி விட்டோம், அது ஒரு 400 பேருக்கு போயிருக்கு. ஜூன் மாதம் அடுத்து கிராம சபை நடைபெற்றது, அந்த காணொலிகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஜிபிடிபியும் நடைபெற்றது, கிராம சபையும் நடைபெற்றது, சாரி சமூக தணிக்கையும் சோசியல் ஆடிட்டும் கிராம சபையும் ரெண்டும் ஒரே நாளில் நடைபெற்றது, அதுக்கான காணொலி இது. ஆர்டிஐ மூலமாக 6,000 பக்க ஆவணங்களை வாங்கியிருந்தேன், அதனுடைய காணொலி இது. இது அதிக பேரை போகலை, ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர், அதாவது வாங்க முடியும் கவர்மெண்ட் ஆஃபீஸில்ங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பயரான ஒரு காணொலி இது. இது பாருங்கள், உங்கள் கிராமத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆர்டிஐ மூலமாக வாங்கலாங்கிறதுக்கு இந்த ஒரு காணொலி ரொம்ப உதவும். அது கீழே அந்த வீடியோ கீழே போனீங்கன்னா எல்லா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்கும் மாடலுக்கானது. கிராம சபை அஜெண்டா, அடுத்தது சிறப்பு இந்த முகாம் போடுவாங்க முதலமைச்சரின் சிறப்பு குறைத்திருக்கும் நாள், அது குறித்து என்னுடைய அனுபவங்கள். அப்புறம் கிராம சபை கூட்டத்தை வீடியோ பதிவு செய்யலாமா, அரசாணை என்ன சொல்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அனுபவம், என்னுடைய கிராம சபை அனுபவம். அப்புறம் ஜல் சக்தி அபியான் சொல்லி ஒரு திட்டம் வந்துச்சு, அதுக்கான கிராம சபை நடைபெற்றது, அந்த காணொலியினுடைய விளக்கங்கள். கிராம சபை தொடர்பான அரசு ஆணையின் 152 என்ன சொல்லுது, அது குறித்த விளக்கங்கள். ஜல் சக்தி அபியான் கிராம சபை கூட்டத்தில் மக்களோடு தீர்மானம் காணொலி எங்கள் பகுதியில் எடுத்தது. கிராம சபை கூட்டத்திற்கு எப்படி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களை அழைக்கலாம், அது குறித்த பதிலுக்கான ஒரு காணொலி. கிராம சபை கூட்டத்தை வெவ்வேறு வார்டில் சுழற்சி முறையில் எப்படி நடத்த வைக்கலாம், அது குறித்த காணொலி. பனை விதைகள் லைவாகவே சேகரித்து ஒரு இன்ஸ்பயர் ஆக்கணும், அதாவது அடுத்தவங்களையும் நம்ம சேகரித்து விதைக்க வைக்கணுங்கிறக்காக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். August 15 கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு ஒப்புதல் வாங்கின காணொலி. மானியங்கள் விவசாயத்துறையிலேருந்து என்னென்ன கொடுக்குறாங்கங்கிறது ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். ஆர்டிஐ கிராம சபை மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஜிஓ, அந்த ஆர்டிஐ கிராம சபை ஜிஓக்கள் தெளிவான விளக்கங்கள். NRDW அதாவது குடிநீர் வெப்சைட்டு திரும்பவும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அது குறித்த Part 4 லேட்டஸ்ட் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற காணொலி. ஆர்டிஐ விவாதங்கள், சிஎம்சிஎல் ஆர்டிஐ குறித்து ஒரு இளைய தலைமுறை மூலமாக ஒரு அமைப்பு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அங்கே கலந்து கொண்டு பேசின 20 minutes கிளிப் பண்ணால் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபைகளில் எத்தனை தீர்மானங்கள்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கேன். நம்மளே நம்ம கிராமத்துக்கு ஒரு ஜிபிடிபி எப்படி பிளான் பண்ணி பண்ணணுங்கிற ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். இளைஞர்களின் பங்களிப்பு கிராம வளர்ச்சியில் எப்படி இருக்குது, எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன்.
அதுவும் 1000 பேருக்கு போயிருந்து. ஆர்டிஐ குறித்து உள்ளாட்சி தேர்தல் குறித்து காணொலிகள் தொடர்ந்து வெளியிட்டிருந்து, ஊராட்சி தலைவரின் கடமைகளும் பொறுப்புகளும் காணொலி வெளியிட்டிருந்து, கிராம சபை மூலம் அப்படி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற காணொலி, கிராம சபை தீர்மான நகல் பெற 3 வழிகள், கிராம சபை தீர்மானத்தை செயல்முறைப்படுத்துவது எப்படி, சிஎம்செல்ல எரர் வந்தாலும் எப்படி தமிழில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் COVID-19 வந்துட்டு கோவிட் காலத்தில் அரசு இபாஸு அது என்னென்ன உதவி திட்டங்கள் கொடுத்தாங்க அதுக்கானாலி, பாத்ரூம் டாய்லெட் வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி கட்டினவங்களுடைய பயனாளிகள் பேர் எப்படி பார்க்கலாம், பிஎம் கிசான் அந்த வெப்சைட்டில் அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், ஓஏபி பென்ஷன் வாங்குறவனுடைய லிஸ்ட் எப்படி பார்க்கலாம், ஆர்டிஐ செக்ஷன் Part 2 வெளியிட்டிருந்தேன், உங்கள் கிராமத்தின் வரவு செலவு கணக்கில் ஆன்லைனில் எப்படி பார்க்கலாம், பிரதம மந்திரியினுடைய திட்டத்தின் கீழ் பயனாளிகள் விவரத்தை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம், முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டம் குறித்த ஒரு காணொலி, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் குறித்த ஒரு காணொலி, அது எப்படி பெறுறது, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த அது குறித்தது, தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்வது எப்படி, இது 56,000 பேர் அந்த காணொலி சென்றடைந்துள்ளது, இபாஸ் அது எல்லாமே இப்போ மாறிட்டு வேறு வேறு வந்துகிட்டே இருக்கும், ஆர்டிஐல பர்டிகுலர் இந்த செக்ஷன் 1918B குறித்து ஒரு விளக்க காணொலி, புதிய ரேஷன் கார்டு இல்லாதவங்க எப்படி அப்ளை பண்ணலாம், 5000 பேருக்கு பேருக்கு விழிப்புணர்வு, ஆர்டிஐ குறித்த காணொலி, டிஎன் பிடிஎஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அது குறித்த காணொலி, உங்கள் கிராமத்தின் அனைத்து தகவல்களும் இ கிராம ஸ்வராஜ் ஆப்பில் மொபைல் ஆப் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம், தொழிலாளர் நல வாரியத்தில் ஆன்லைனில் பதிவு செய்வது எப்படி அது குறித்த காணொலி, தொழிலாளர் நல வாரியத்தில் ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது வரக்கூடிய சந்தேகங்களுக்கான பதிலாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்து, பட்டா சிட்டா ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அது குறித்த காணொலி, வில்லங்கு சான்றிதழ் ஈஸி எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அது குறித்த காணொலி, ஜவாபந்தி மனுக்கள் ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணலாம் அது குறித்த காணொலி, பத்திர நகல் ஆன்லைனில் எப்படி அப்லோட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அது குறித்த காணொலி, 18,000 பேருக்கு ரீச் ஆயிருந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு காணொலி, ஜமாபந்தி அடுத்தது நீட்டிச்சிருந்தாங்க அது காணொலி, August 15 கிராம ஓகே இது ஒரு இம்பார்ட்டன்ட் பதிவு, ஆன்லைனில் திருமணத்தை எப்படி பதிவு பண்ணலாம், 210 ரூபா மட்டும்தான் செலவு, இது 10,000 பேரை செஞ்சடைந்துள்ளது, உண்மையிலே மகிழ்ச்சி, நான் வந்து இதில் காசு கொடுக்காம ரொம்ப அதில் சண்டை போட்டு வாங்கிட்டேன், அது என்னுடைய அனுபவத்தை நான் அப்படியே வைக்காமல் ஒரு காணொலியாக பதிவிட்டதுனால குறைந்தது என்னுடைய நாளைக்கு தெரிஞ்சு இதில் 10,000 பேர் பார்த்துருக்காங்கன்னா 50 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணி ஃபுல்லாக கைட் பண்ணி அவங்கள பதிவும் வச்சுருக்கேன் எந்த ஒரு காசு கொடுக்காமல், உண்மையிலே ஒரு ஹாப்பியான மகிழ்ச்சியான ஒரு காணொலின்னு நான் சொல்வேன், விழிப்புணர்வு கொடுத்ததுக்கான பயன் நான் அடைந்தேன், அது கண்கூடாக காணவும் முடிந்தது, ஆர்டிஇக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த காணொலி, உங்கள் ஊராட்சியின் குடிநீர் இணைப்பு விவரம் ஆன்லைனில் பார்க்கலாம், டிராஃபிக் போலீஸ் வந்து ஃபைன் உங்களுக்கு போட்டாங்கன்னா எப்படி ஆன்லைனில் பே பண்ணணும் அது குறித்த காணொலி, ஆன்லைனில் இபி பில் எப்படி கட்டலாம் அது குறித்த காணொலி, என்னுடைய குடும்ப அட்டை காசு கொடுக்காமே வாங்கிட்டேன் அது எப்படி வாங்கினங்க அனுபவம், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை குறித்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன், குடிமராமத்து பணிகள் 2020-21 என்னென்னங்கிறது ஒரு காணொலி வெளியிட்டிருந்து, இலவச ஆடு மாடு பயனாளிகள் எப்படி தேர்வு பண்ணுறாங்க அதை குறித்த காணொலி, அப்புறம் கிராம சபை அதனுடைய தீர்மானங்கள் அப்படியே வந்துட்டுருக்கு, ஆதார் பிளாஸ்டிக் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அது குறித்த காணொலி, பேன் கார்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அது குறித்த காணொலி, ஓட்டர் ஐடிக்கு அட்ரஸ் எப்படி ஆன்லைனில் மாற்றலாம் அது குறித்த காணொலி, பேன் கார்டும் ஆதார் கார்டும் எப்படி லிங்க் பண்ணலாம் அதை குறித்த காணொலி, மாநில அரசு தொடர்பாக ஆன்லைனில் எப்படி ஆர்டி அப்ளை பண்ணலாம் அது குறித்த காணொலி, பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை குறித்த காணொலி, ஆதார் கார்டு பேர் டேட் ஆஃப் பர்த் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அது குறித்த காணொலி, பிஎம் கிசானுடைய லேட்டஸ்ட் வெப்சைட் எப்படி பயன்படுத்து அது குறித்த காணொலி, குடும்ப அட்டையில் உறுப்பினர் பெயர் நீக்குவது எப்படி அது குறித்த காணொலி, கிராம ஊராட்சி குழுக்கள் அமைக்க ஆலோசனைகள் நிறைய குழுக்கள் இருக்குது அதை எப்படி அமைக்கணும் அது குறித்த விரிவான விளக்கங்கள், கிராம சபை மீட்பும் ஊராட்சி உரிமைகளும் இணையவெளி கருத்தரங்கம் ஏற்கனவே எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் எப்படி நாளைக்கு பண்ணியிருக்கோம் அதே போல் அதனை குறித்த காணொலி குறித்து ஒரு வெளியிட்டிருந்தோம், ஓட்டர் ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எப்படி ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணலாம் அதை குறித்த காணொலி, ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அதனை குறித்த காணொலி, ஆர்டிஐயில் 2 மேல்முறையீடு எப்படி பண்ணணும் அதை குறித்த காணொலி, புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிற காணொலி, பிறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை குறித்த காணொலி, உங்கள் சொத்தின் மதிப்பை ஆன்லைனில் எப்படி பார்க்கலாம் அதை குறித்த காணொலி, பிலோ பவர்ட்டி லிஸ்ட் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அது பேங்கருக்கு என்ன பண்ணணுங்கிற காணொலி, GPDP 2020-21 வளர்ச்சி திட்ட காணொலி,
தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விரிவான இலவச மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி பெறலாங்கிற குறித்த கனவொலி, 2Jக்கு வீடியோ எடுக்க எப்படி அனுமதி பெறலாம் அது குறித்த கனவொலி, ஆய்வு 2Jல வீடியோ எடுத்து பதிவு பண்ண கனவொலி, ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டோட டைப் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கனவொலி, பதிவுத்துறை வெப்சைட்டில் பணம் பே பண்ணும்போது எரர் வரும் அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அது குறித்த கனவொலி, பிஎம் கிசானில் பணம் வரலன்னா அது என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன ப்ரொசீஜர் அடுத்து பண்ணாங்க அது அதனை குறித்த கனவொலி, ஓட்டர் ஐடி கார்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அது குறித்த கனவொலி, தகவல் அறியும் உரிமை சட்டம் 19(1) முதல் மேல்முறையீடு எப்படி பண்ணலாம், இரண்டாம் மேல்முறையீடு எப்படி பண்ணலாம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க பெயர் பட்டியலில் ஆன்லைனில் எப்படி பார்க்கலாம், சர்க்கரை அட்டை அரிசி அட்டையை எப்படி மாற்றலாம், பட்டா பெயர் மாற்றம் செய்த ஆவணக்கோப்புகளை அட்டை மூலம் எப்படி வாங்கலாம், கிராம சபை தீர்மானம் மற்றும் வரவு செலவு கணக்கு இதெல்லாம் அட்டை மூலமாக எப்படி வாங்கலாம், பொங்கல் பரிசு அது தேவையில்லை, கிராம சபை கூட்டம் அதிகாரம் தலைவருக்கு உள்ளது அது குறித்த ஒரு விளக்க கனவொலி, ஆன்லைனில் டிஜிட்டல் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அது குறித்த கனவொலி, பேன் கார்டு ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணலாம் அது குறித்த கனவொலி, ஆர்டிக்கு ஃபீஸ் ஆன்லைனில் எப்படி பே பண்ணலாம் அது குறித்த கனவொலி, COVID-19 ஆர்டிஐ குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி ஆர்டிஐ மூலமாக கிடைத்த 5 முக்கியமான பதிலை ஒரு கனவொலியை வெளியிட்டிருந்தேன், மத்திய அரசு தொடர்பாக எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை குறித்த கனவொலி, மத்திய அரசு தொடர்பாக எப்படி மேல்முறையீடு பண்ணணும் அதை குறித்த கனவொலி, மத்திய அரசு தொடர்பாக எப்படி இரண்டாம் மேல்முறையீடு பண்ணணும் அதை குறித்த கனவொலி, ரேஷன் கார்டில் நியூ மெம்பர் எப்படி ஆட் பண்ணணும் அதை குறித்த கனவொலி, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை குறித்த கனவொலி, குடிநீர் சம்பந்தமான தகவல் ஆர்டிஐ மூலமாக எப்படி வாங்கலாம் அது குறித்த கனவொலி, நகல் ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது எப்படி அது குறித்த கனவொலி, கவர்மெண்ட் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் கவுண்ட் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம், யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயில், 100 வேலை சமூக தணிக்கை கிராம சபை அதாவது சோசியல் ஆடிட் நடக்கும் அதை வீடியோ எடுப்பாங்க அந்த டிவிடி எப்படி ஆர்டிஐ மூலமாக வாங்கலாம் அது குறித்த கனவொலி, வில்லேஜ் பஞ்சாயத்து ஆடிட் டீட்டெயில் கிராம தணிக்கை எப்படி ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐயில் வாங்கலாங்கிற ஒரு கனவொலி, பதிவுத்துறை சம்மந்தமான எந்த ஒரு கட்டணத்தையும் ஆன்லைனில் எப்படி செலுத்துவது அது குறித்த கனவொலி, ஏன்னா இது கேட்டதாங்க கல்யாணத்துக்கு பதிவு பண்ணுறவங்க எங்களுக்கு பணம் கட்ட தெரியலன்னு சொல்லி கேட்டாங்க, அதனால் மீண்டும் ஒரு கனவொலி வெளியிட்டிருந்தோம், அது 278 பேர் பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 பேருக்காவது பயனுள்ள கனவொலி அமைந்திருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆனாங்க எப்படி பே பண்ணலாம்னு சொல்லி, முதலமைச்சர் பதவியேற்றவுடன் முதலில் கைத்திட்ட திட்டங்கள், அப்புறம் இலவச பஸ் பாஸ், பெண்களுக்கு மின் இபி பில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, குடும்பத் தலைவர் மாற்றுவது எப்படி, பட்டாசீட்டை வரைபடம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, கோவிட் பெட் டீட்டெயில் எவ்வளோ இருக்குது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்டில் அந்த டீட்டெயில், சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு எப்படி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன், ஆவின் பால் விலை குறைச்சாங்க எந்த கலர் பால் யார் குடிக்கணும் அதுக்கு என்னென்ன சத்து இருக்குங்கிற டீட்டெயில், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைக்கு எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது குறித்த கனவொலி, இ பாஸ் தொடர்ந்து அடுத்தது கோவிட் திட்டங்கள், வேட்பாளர் ஊர் வரைய எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த கனவொலி, 2000 தராமல் இழுத்தடிச்சுப்பாங்க பிரச்சனை பண்ணிப்பாங்க அது ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அந்த டீட்டெயிலாம் எப்படி வாங்கலாம் குறித்த கனவொலி, மின் மீட்டர் அளவை எப்படி எடுக்கலாம் அது குறித்த கனவொலி, இந்து அறநிலை சார்ந்த பொருட்களை ஆன்லைனில் எப்படி அனுப்பலாம் அது குறித்த கனவொலி, எம்எல்ஏடைய மின்னஞ்சல் தொடர்புகளை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம் அது குறித்த கனவொலி, வேலைவாய்ப்பு புதுப்பிக்க தவறியவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அது குறித்த ஒரு கனவொலி, பிரதம மந்திரியுடைய 2 ஆயுள் காப்பீடு திட்டம் விபத்து காப்பீடு திட்டத்தினுடைய விளக்கமான கனவொலி, கிராம வளர்ச்சி குழு எப்படி செயல்பட வேண்டும் அரசு என்ன அறிக்கை கொடுத்தது, புதிய குடும்ப அட்டை ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் இன்று கடைசி வெளியிட்ட கனவொலி, COVID-19 ஊரடங்கு சில தளர்வுகளுடன், இப்படி 280 கனவொலிகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம், நாளைக்கு ஆர்டிஐ ஆன்லைன் வகுப்பு இருக்குது, வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கிடுங்க, வாய்ப்பு இல்லாதவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிக்கிடுங்க, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம், நன்றி.